கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பெரியாநகர் பகுதியில் உள்ள திமுக பிரமுகரின் சகோதரி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு நிகரான செய்தியாளர் கார்த்திகேயன், இந்த சோதனை அப்படின்றது யாருடைய வீடு, அவரு அவர் எப்படி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கார், இவர் வீட்டில் சோதனை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? தமிழகத்தின் திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் ஏ.வ.வவின் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை காலையிலிருந்து மேற்கொண்டு வரும் நிலையில் அவருடன் அவருக்கு உதவியாளராக சொல்லக்கூடிய சுரேஷ் என்பவர் கரூரை சேர்ந்தவர். அவரது அலுவலகம், வீடு மற்றும் நிதி நிறுவனம், டெக்ஸ்டைல் அதாவது ஃபேப்ரிக்ஸ் என்ற அனெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் என்றக்கூடிய டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களிலும், மேலும் மறைந்த முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் வாசுகி முருகேசனுடைய சகோதரி பத்மா வீடு மற்றும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் வீடு உள்ளிட்ட நான்கு இடங்களில் இன்று காலை முதல் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக திமுக முன்னாள் மாவட்ட செயலாளரின் சகோதரி வீடு என்பது மாவட்ட செயலாளர் இருந்த வாசுகி முருகேசன் ஏ.வ.வவின் ஆதரவாளராக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆகையால் அவருடைய தொடர்பு மற்றும் நிதி நிறுவனம், அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் என்பவர் கரூரை சேர்ந்தவர், அவர் இங்கு நிதி நிறுவனமும் மற்றும் டெக்ஸ்டைல் நடத்தி வருகிறார் என பல்வேறு இடங்களில் அந்த சோதனையின்படி இங்கு கரூரில் இன்று நான்கு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டார். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நான்கு குழுக்களாக பிரித்து கரூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள சுரேஷ் வீடு அலுவலகம் மற்றும் பெரியார் நகரில் உள்ள பத்மா வீடு மற்றும் தோட்டக்குறிச்சி பகுதியில் உள்ள திமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் அந்த சக்திவேல் வீடு என நான்கு குழுக்களாக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன், மத்திய போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது காலையிலிருந்து வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கரூர் என்பது நிதி நிறுவனம் அதிகமாக செயல்படுவதால் அவரது அமைச்சரின் உதவியாளராக கூறப்படக்கூடிய சுரேஷ் வந்து அவரின் மூலமாக கரூரில் பல்வேறு நிதி நிறுவனங்களில் நிதி முதலீடு செய்து அந்த அதன் அடிப்படையில் தற்போது நிதி நிறுவனங்கள் குறிப்பாக சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி காட்டுகிறேன்.